राधे कृष्णा, जय बोलो पंडरीनाथ महाराज की जय। पांडुरंग 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 पाहि माम, पांडुरंग 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 पाहि माम। पंडरीनाथा 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 रक्ष माम, पंडरीनाथा 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 रक्ष माम। पांडुरंग 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 पाहि माम, पांडुरंग 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 पाहि माम। पंडरीनाथा 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 रक्ष माम। जय बोलो पंडरीनाथ महाराज की जय। महायोगपीठे तटे भीमरथ्या वरं पुण्डरीकाय दातुं मुनीन्द्रैः समागत्यतिष्ठन्तमानन्दकन्दं परब्रह्मलिङ्गं भजे पांडुरंगं। जय बोलो पंडरीनाथ महाराज की जय। जय बोलो संत शिरोमणि भक्तराज संत नामदेव महाराज की जय। जय बोलो कैवल्य साम्राज्य चक्रवर्ती संत ज्ञानेश्वर महाराज मावली की जय। जय बोलो इंद्रयानी माता की जय। जय बोलो महावैष्णव जगद्गुरु संत तुकाराम महाराज की जय। तुकाराम महाराज मनसुक्कुल्ल एप्पोळुम पांडुरंग ध्यानम अदु वाळ्क्कैल एल्लाम சுகமா போயிட்டு இருந்தா வச்சுக்கோங்களேன், நமக்கு வந்து எப்பொழுதுமே சுகத்தை பற்றிய தியானம் அதிகமா இருக்கும். பிரச்சனைகள் அதிகமா இருந்தா பிரச்சனைகளை பற்றிய தியானம் அதிகமா இருக்கும். நம்ம வந்து வியாதி ஏதான வந்திருக்குன்னா வியாதியை பற்றிய தியானம் அதிகம் இருக்கும். ஊர் உலகத்தில் ஏதான ஒரு சென்சேஷனல் நியூஸ் அப்படின்னா அதை பற்றிய தியானம் இருக்கும். இது நடுநடுல தான் தெய்வ தியானம் நமக்கு இருக்கும். ஆனால் சுகாராமுக்கு எப்பொழுதுமே பண்றங்க தியானம், அது சுனாமியே வரட்டும் இல்லாட்டி பெரிய ஒரு சுழல் காற்றே அடிக்கட்டும் பெரிய பஞ்சமே வரட்டும் மழை கொட்டோ கொட்டுன்னு கொட்டட்டும் வெயில் பயங்கரமா இருக்கட்டும் குளிர் நடுங்கும்படியா இருக்கட்டும், ஒரு நாளும் அவர் இந்த விட்டுராயன மறந்ததில்லை. விட்டல் விட்டலராயன், அதனாலதான் எத்தனை ரூபங்கள் எடுக்கிறான். பக்தர்களை காப்பாற்ற நான் எப்பொழுது வேண்டுமானாலும் எப்படி வேண்டுமானாலும் வருவேன் அப்படின்னு பகவான் சொல்றான். அது துகாராமருடைய சரித்திரத்தில் நாம் பிரத்யக்ஷத்தில் பார்க்குறோம். ஆனால் எதுலேயுமே துகாராமருக்கு பெருமை கிடையாது, அவருக்கு பெருமை கிடையாது. விட்டுராயன் வந்தான், அழகாக அவரிடத்துல பேசிட்டு இருந்தான், அவர் மனசை கொஞ்சம் அப்படி கீழே டல்லாக அமர்ந்தது. உடனே பகவான் வந்துட்டான், ஆனால் தன்னை விட்டுராயன் அப்படின்னு அவன் காட்டிக்கொள்ளலை. நான் அப்பயே வந்தேன், நீங்க ஏதோ விட்டுராயான்னு சொன்னதால நான் திரும்பி போயிட்டேன் அப்படின்னு வேற அவர் வம்படிச்சான். உங்க பேர் விட்டுராயாவா? இல்ல, என் பேர் ராய், நீங்க விட்டுராயான்றதுனால நான் இல்லைன்னு திரும்பி போயிட்டேன் அப்படின்னு சொல்லி விடிய 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 அவரோட பேசிட்டு இருந்தான். குளிர் தெரியல, அவர் பாட்டுக்கு அந்த வயக்காட்ட பாதுகாத்துண்டு, என்னமோ அவரோட சொந்த வயக்காடு மாதிரி பார்த்துக்கிறார். மோஸ்ட் சின்சியர்,
அப்ப பாண்டரங்கன் விடிய 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 அவரோட பேசிண்டு சிரிச்சுண்டு அவர் அபங்கம் எல்லாம் சொல்ல நம்மெல்லாம் அவன் கேட்க அவருக்கு பதில் சொல்ல இப்படி குளிரை கடந்த ஒரு குளிர்கால அனுபவம் துக்காராம் மகாராஜுக்கு. அப்ப அப்படியே பொழுது விடிஞ்சது. வயக்காட்டு காவல்காளி காவல்காரனாக காவலாளியாக இருந்த விட்டோபா சரி விடிஞ்சாச்சு போகலாம். அப்ப கேட்ட துக்காராம், உங்களை எப்பயும் நான் பார்க்கலாமா? ஆ இங்கே தானே இருக்கேன், உங்களை விட்டு எங்க போகிறது அப்படின்னா சொல்ல அழகா வீட்டுக்கு கிளம்புற ஆவலி கொடுத்த அந்த டப்பா அப்புறமா அந்த அந்த கோதடி மாதிரி இது எல்லாம் எடுத்துட்டு துக்காராம் கிளம்புறார். விட்டோபகம் அப்படி கிளம்பினான். துக்கோபா வர ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக பிரசன்னமாக இருக்கார். ஆவலிக்கு வந்து ராத்திரி முழுக்க கொஞ்சம் தூக்கம் இல்லை. பயலுக்கு ஏதோ பத்தெல்லாம் போட்டுட்டு, ஆனால் அவளுக்கு முக்கியமான பிரச்சனை இவன் வந்து துக்கோபாவுக்கு சாப்பாடு கொடுத்துருப்பானா கொடுத்துருக்க மாட்டானா அப்படின்னு. அதனால நிறைய கிருஷ்ண தியானம் பண்ணா, கிருஷ்ணா எப்படியாவது அந்த ஆள் வந்து என் பூவாவுக்கு பாக்ரியா கொடுத்துடணும், அவனே சாப்பிடக்கூடாது, அவன் வந்து பூவாவுக்கு வந்து இந்த போர்வியை கொடுத்துடணும். அவளுக்கு தெரியல அவள் கொடுத்தது பகவான்கிட்ட தான். ஆனாலும் இந்த மனசுக்கு பாருங்க, இந்த சஞ்சலம் சந்தேகம் வந்து எடுத்தோன்னா அது அப்படி தான் பண்ணும். அது மனுஷ மனசினுடைய ஒரு பைத்திகார்த்தம்னால இந்த சந்தேகம் இதெல்லாம் வச்சு சீக்கிரம் வெளில வந்துடணும் நமக்கு, அதுதான் நிம்மதி. ஆனால் இங்கே வந்து ஒரு விதத்தில் பாண்டரங்கன் தன்னையே நினைக்கும்படியாக பண்ணிட்டான். அவளுக்கு விட்டலான பிடிக்காதானே இவனையே நினச்சிட்டு இருந்தா, அதனால் அவளும் ஃப்ரெஷ்ஷாக தான் இருந்தா. காத்தால பூவாவை பார்த்தவங்க சந்தோஷம், பூவா அப்பா வந்தீங்களா முதல்ல கேட்டா. அந்த கோதடி அந்த டப்பாலாம் பார்த்தனா அவளுக்கு சந்தோஷம், ஓ பூவா இதில் கொஞ்சமாவது பாக்கிரிலாம் இருந்ததா? ஏமா நீ கொடுத்தது ஃபுல்லாக இருந்தது. அப்பா நான் அவனையே சாப்பிட்டுருவானோன்னு பயந்துட்டு இருந்தேன். நீங்க தானே எல்லாம் சாப்பிட்டீர்கள்? துக்கா சிரிச்சார். நான் அவருக்கும் கொடுத்தேன். ஓ வாங்கிட்டானா? இல்லம்மா நானே தான் கொடுத்தேன், கொஞ்சம் வாய் ஜாஸ்தி இல்லையா அவனுக்கு? துக்கா சிரிச்சார். அதெல்லாம் இல்லம்மா, ரொம்ப உரிமையோட ரொம்ப அக்கறையோட உங்ககிட்ட பேசினதெல்லாம் சொன்னான். அதுக்கப்புறமா நீ சந்தேகப்பட்ட வரைக்கும் சொன்னான் சொல்லிட்டானா? அப்படின்னு சொல்லி உடனே துக்கா சரிமா நான் குளிச்சுட்டு திரும்பியும் கிளம்புறேன். எங்க கிளம்புறீர்கள்? துக்கா சொன்னார் வயக்காட்டில் வேலை இருக்கு இல்லையா. ஆவலி சொன்னா என்ன பூவா ராத்திரி முழுக்க இருந்தால் கொஞ்சம் சமபரிகாரம் பண்ணிக்கோங்க. துக்கா சொன்னார் நம்ம வயக்காடுனா அப்படி இருப்பானேம்மா. உடனே ஆவலி கொஞ்சம் சிரிச்சா, நம்ம வயக்காடு எப்படி பார்த்துட்டு இருந்தா நம்ம ஏன் துக்கா நாம ஏன் பூவா அப்படி வரப்போறோம்? வெரி சாக்கில் சொல்லிட்டா. துக்கா சிரிச்சார். ஆவலி தோலை தட்டினார். ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு குளிச்சு ரெடியாக போயிட்டார். ஆவலிக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்து இப்படி சொல்லியிருக்க வேண்டாமோ அப்படின்னு நினைச்சார். இதெல்லாம் அங்கே நடந்துருக்கு. அங்கே காணோபா நாவ்ஜி சந்தாஜி எல்லாம் ஒரு மெக்கானிக்கலாக இருந்துருக்கான். காணோபா வந்து சரி அண்ணாவை போய் பார்க்கணும். ஆனால் அவர் தான் அந்த லோஹாகாவ் பக்கத்தில் மாமா வீட்டுக்கு போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்குள்ளே ஏதோ நாவ்ஜி சந்தாஜி எல்லாம் வந்து காணோபாட்ட தான் பேசும்போது இந்த மும்பாஜி வீட்டுக்கு பக்கத்தில் தானே இந்த கோவில், அப்போ
மம்பாஜியோ ஸ்ரீபாதோ வா பேசுறத கேட்டு ஐயோ தெரியாதோ ரெண்டாவது நோட்டீஸ் வந்தது பாதி வேளை கொடுத்துருக்கா எந்த சொந்தக்காரா வீட்டுக்கும் போகக்கூடாதுன்னு அதனால எங்க எந்த காட்டுல எந்த ஊர்ல சுத்தின்னு இருக்கான்னு தெரியல இது என்ன அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்னு நான் காணோபா உண்மை அதுதான் நீ வேணா உங்க மாமா வீட்டுக்கு வேணா ஆள் அனுப்பிப்பார் நிச்சயமா அங்க இருக்க மாட்டார் காணோபாவுக்கு அப்படியே படபடப்பாயிடுது நாவ்ஜி சந்தாஜிக்கு ஒன்றும் புரியல அதுக்குள்ள சரி ஆள் அனுப்பி தேட சொல்லலாம் தானே போன அப்படி யோசனை பண்ணிட்டு இருக்கான் ஆனா அங்க போய் விசாரிச்சது ஆள் அமைச்சு விசாரிச்சதுல மாமா வீட்டுக்கு வரலைன்னு தெரிஞ்சு இன்னும் டென்ஷன் ஆயிடுச்சு எங்க போயிருக்கானே தெரியாது உடனே நாவ்ஜி சந்தாஜி எல்லாம் சரி ஒவ்வொரு கிராமமா போய் தேடுவோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு திசையா போய் போய் பார்த்துட்டு சாயங்காலமான துக்காவுடைய இந்த தேகு கிராமத்துக்கு வந்துடுறா இவர் ஒரு பக்கம் போவார் அவர் ஒரு பக்கம் போவார் ஆள் எங்க இருக்காருனே தெரியல ரொம்ப வருத்தமா போயிடுது ஆளுக்கு கோமா வர்றது என்ன பண்றதுன்னு தெரியல காணோபா தேடலாம்னு சொல்லிட்டு அவன் கிளம்பினா ராதே சத்தம் போடுறா நீங்க அப்படிலாம் போகக்கூடாது கத்து கத்து கத்துன்னு கத்துறான் காணோபா சுனல பிசாசே போனது எங்க அண்ணா என்ன தூக்கி வளர்த்தவன் என்ன உனக்கு என்ன தெரியும் அவனை மாதிரிலாம் ஒருத்தன் உலகத்தை கிடையாது என்ன உனக்கு புத்தி வராது எத்தனை சந்தர்ப்பங்கள்ல பாண்டுரங்கன் அவன் கூட இருக்கான் அப்படின்றது தெரிஞ்சும் நீ திருந்த மாட்டாய் உனக்கெல்லாம் சுயநலம் அதை தாண்டி உனக்கு ஒன்றும் தெரியாது அப்படின்னு கத்திட்டு அவன் இன்னொரு பக்கம் தேடலாம் அப்படின்னு அவன் நினைக்கிறான் அப்ப மகாஜி பந்த் காக்கா வராரு அவர்கிட்ட விஷயத்த சொல்லி இந்த மாதிரி ரெண்டுலாம் கொடுப்பாளா நோட்டீஸு நம்ம பாதி வழியில வந்து கொடுத்தான்னு சொல்றா அப்போ உடனே அப்படி வாய்ப்பு இல்லையே இது வரைக்கும் நான் அப்படி கேள்விப்பட்டது இல்லை தெரியல எனக்கும் புதுசா இருக்கு அதுக்கும் திவான்ல போய் வேணா விசாரிச்சு பார்க்கலாம் அப்படின்னு அவர் சொல்ல திவான்ல போய் விசாரிக்கணும் அதுக்கே போகணும் போயிட்டு வரத்துக்கே நாட்கள் ஆகும் இப்படி எல்லாருக்கும் ஒவ்வொரு விதத்தில் கவலை ராதே கிருஷ்ணா அப்ப இப்படியெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்பத்துக்கு அனுபவா சொல்ற வந்து இந்த சந்தாஜி நாவ்ஜி கிட்ட நீ எந்தெந்த ஊர்ல கோவில்கள் இருக்கோ அங்கெல்லாம் போய் தேடுங்கோ அப்ப அவ சொல்ற நாங்க அப்படிதான் தேடுறோம் காணோபா ஏன்னா கீர்த்தன் சுகாவை உலகத்தில் நிறுத்தி வச்சிருக்கு அப்படி சொல்ல அதுக்குள்ள மகஜி பந்த் காக்கா வந்து நான் புனேக்கு நேர போய் விசாரிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் போயாச்சு இதெல்லாம் அப்படி நடந்துட்டு இருக்கு ஆனா துகோபா வீட்டில் மட்டும் எப்பொழுதும் அபங்க மட்டும் ஒழிச்சுட்டே இருக்கு பயங்கர இரிட்டேஷன் யாருக்கு மம்பாஜிக்கு ஏன்னா துகோபா ஒழிஞ்சார் இனி அங்கேருந்து அபங்க சத்தம் கேட்காது அப்படின்னு பார்த்தா துக்கோபாவோட சிஷியை உட்காந்துட்டு இருக்காள் பஹினா பாய் அவள் வந்துவிட்டாளே அந்த இடத்துல துக்கோபா வீட்டில் தானே வாழ்ந்துட்டுருக்கா அவர் இந்த ரத்னாகர்லாம் அப்போ அவள் எப்பொழுதும் இந்த அபங்கு பாடுறது கோவிலுக்கு போகிறது அங்கே பெருக்கிறது அங்கே கோலம் போடுறது இதே தான் அவளுக்கு அந்த விட்டலன் கோவில் தன் வீட்டு வேலைகள் சுகோபா வீட்டில் அந்த முற்றத்தில் அவள் பாட்டுக்கு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டுருக்கு அவளுக்கு வாழ்க்கையே ஒரு புதுசா இருக்கு ஆனா ஒன்னே ஒண்ணு இன்னும் என் சத்குருநாதனுடைய தர்சனம் எனக்கு இன்னும் கிடைக்கல அது பகவான் கொடுக்கணும் நிச்சயமா எனக்கு பக்குவம் வரும்பொழுது என் சத்குருநாதனுடையதான தரிசனம் நிச்சயமா எனக்கு கிடைக்கும்னு ஒரு தீர்மானம் அவளுக்கு
அது வந்து சத்குருநாதன் மேல அப்படி ஒரு திட விசுவாசம் அவளுக்கு. நிஜமாவே இதை சொல்றதுக்கு அதிகாரம் எனக்கு கிடையவே கிடையாது. ஏன்னா என் குருஜியும் அம்மா மேலாம் ஆரம்பத்துல எனக்கு ஒன்றும் திட விசுவாசம்ன்றதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அது பகவானா பார்த்து அந்த விசுவாசத்தை கொடுத்தான். குருஜி அம்மாவா அந்த விசுவாசத்தை அத்தனை அழகாக கொண்டு வந்தார்கள். நானா ஆசைப்பட்டு ஒரு திட விசுவாசம் குருஜி அம்மாவிடத்துல அப்படின்றது நிச்சயமாவே இல்லை. அப்ப இந்த பஹினாபாய் ஒவ்வொரு நாளும் தன் சத்குருநாதனுடைய தியானத்திலேயே வாழ்ந்துட்டு இருக்கா. அப்ப இந்த மம்பாஜிக்கு இது பிடிக்கல, இது எப்படியாவது நிப்பாட்டணும். உடனே ரத்னாகரனை கூப்பிடு அப்படின்னு சொல்லியாச்சு. உடனே ரத்னாகரன் வந்தாச்சு. உடனே மம்பாஜி, இந்த பாருங்க ரத்னாகரன், உங்க மனைவி வந்து இப்படி இந்த அபங்கள்லாம் பாட வேண்டிய அவசியம் இல்லை, அதை முதல்ல நிப்பாட்டுங்கோ அப்படின்னு. உடனே கோபம் வந்துடுத்து ரத்னாகரனுக்கு. ஏற்கனவே அந்த ஆளுக்கு திம்பிரி ஜாஸ்தியாச்சு, அதெல்லாம் நாங்க ஏன் நிப்பாட்டணும்? உடனே மம்பாஜி, என்ன பேசுறல் ரத்னாகரன், அந்த இடத்துல தங்க வச்சது நானு அப்படின்னு கத்துக்கத்தினார். இப்போ உடனே ரத்னாகரன் சொன்னார், பாருங்கோ நீங்க என்னமோ உங்களுடைய இடம் மாதிரி தங்க சொன்னீள், ஆனா அந்த வீட்டுக்கு சொந்தக்காரன் இருக்கார் காணோபா, அவர் வந்தார் வெள்ள போன என்னை துரத்த வந்தார். அப்ப என் மனைவி இந்த அபங்கம் எல்லாம் கோவில்ல பாடிட்டு இருந்தா, அவள் வந்துட்டா கோவில்லேருந்து அதுக்குள்ள. அப்ப காணோபா சொன்னார், ஓ உங்க வீட்டுக்காரராமா, நீங்க தான் அங்க இருக்கலா, சரி பரவாயில்ல, என்னோட அண்ணா வீட்டுல எப்படியோ அபங்கம் ஒழிச்சுட்டு இருந்தா போதும், உங்களுடைய அபங்கத்திற்காக நான் வந்து இந்த வீட்டுல தங்கறதுக்கு அனுமதி கொடுக்கறேன், நீங்க அபங்க பாடுற வரைக்கும் இந்த வீட்டுல இருக்கலாம் அப்படின்னு சொல்லிதான் அனுமதி கொடுத்துருக்கா காணோபா. நீங்க எங்களுக்கு வேற இடம் பார்த்து கொடுங்கோ, நாங்க போறோம். இவ அபங்கத்தை நிறுத்தியாச்சுன்னா நாங்க வெளில போக வேண்டியது, வேற இடம் பிடிச்சு கொடுங்கோ, நாங்க போறோம். அப்பதான் அபங்கத்தை நிறுத்த முடியாது, நிறுத்த முடியாது அப்படின்னாச்சு. அவனுக்கு ஒண்ணு வேலையும் கிடைக்கல, ஒன்றும் கிடைக்கல கோவம் ரத்னாகரனுக்கு. மம்பாஜிக்கு இன்னும் கோவம் வருது. சரி சொல்லி ஸ்ரீபாத கூப்பிட்டு, நீதான் பண்ணடா போடா, அவ பாட்டு நிப்பாட்டு. ஸ்ரீபாத போனா, அம்மா நீங்க ரொம்ப அழகா பாடுறேன், அவ்வளவு அற்புதமா பாடுறேன், நீங்க எதுக்கு போய் இந்த துக்கோபாவோட சும்மா அபங்கத்தெல்லாம் பாடின்னு இருக்கேன், எங்க மம்பாஜி சுவாமியை பத்தி பாடுங்க, நான் நிறைய அவரை பத்தி எழுதியிருக்கேன். அப்ப உடனே பஹினாபாய் வந்து, நீங்க முதல்ல சொல்லுங்கோ, என் மனசுக்கு அது ஒத்துண்டால் நான் நிச்சயமா பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டான். உடனே வந்து அவர் அந்த மம்பாஜியை பற்றி, அவரே கருணாசாகரன், அவராலே தேகு உத்தாரணம் ஆகிறது, அவர் வந்தது பிறகே தேகுவில் மாற்றம் உண்டாயிற்று என்பதெல்லாம் எழுதியிருந்தான். ஒரு லெவலுக்கு மேலே கேட்க முடியல பஹினாபாய்க்கு, காதை பொத்தின்றா, கொஞ்சம் நிப்பாட்டுறீங்களா. அவர் கேட்டால், என்னாச்சுமா, என்ன இது, இதில் ஒரு பாவம் இல்லை, ஒரு பிரேம இல்லை, உண்மை இல்லை, பாட்டுக்கு சொல்லிட்டா, நான் அவனுக்கு கோவம் வந்துருச்சு, உங்களுக்கு என்ன தெரியும் கவிதையை பற்றி அவசியம், எனக்கு கவிதையை பற்றி ஒன்றும் தெரியாது, ஆனால் பாவம் எங்கள் துக்கோபாவினுடைய அபங்கத்தில் இருக்கக்கூடிய பாவம் ஹிருதயத்தில் உண்டாக்கக்கூடிய அந்த ஆனந்தம் இதில் இல்லைப்பா, இதெல்லாம் பாட சொல்லி நீங்கள் என்னை வற்புறுத்தாதீங்கோ அப்படின்னு சொல்லியாச்சு. ஒரு மாதிரி ஆயிடுது உனக்கு ஸ்ரீபாதக்கு. ஏன்னா இவன் இதை எழுதினான், மம்பாஜி முன்னாடி சொன்னான், அவர் ஆஹா ஓஹோ என்னை கொண்டாடுறான் அப்படின்னு சந்தோஷப்பட்டார். இது வந்து தற்பெருமை மயங்கரவாளுக்கு இது இப்படிதான் பண்ணும். அது இந்த இந்த புகழை கேட்கறது ஒரு பெரிய கஷ்டம் தெரியுமா. எனக்குலாம் ஆரம்பத்தில் ரொம்ப புகழ் பிடிச்சது, ஒவ்வொரு ஸ்டேஜில் உறுதியமாடே அதெல்லாம் ஒன்றும் இல்லடான்னு சொல்லுவா. அதுக்கப்புறமா மக்கள் நேரடியாக பேசும்பொழுது புகழ்வார்கள், பின்னாடி வேற மாதிரி பேசுவாள், மனசுக்குள்ள வேறதான நினைப்பா. அப்போ எதுவுமே இங்கே உண்மை இல்லை இல்லையா, இதுக்கு போய் விலை கொடுக்க வேண்டிய அவசியம். அதை தவிர அந்த சமயத்தில் வாழ்க்கை வசதியாக தெரிஞ்சா ஒரு விஷயத்தை புகழ்வார்கள், இன்னொரு சந்தர்ப்பத்தில் வேறதான புகழ். இப்போ பசியோடு இருக்கிறவனுக்கு சாப்பாடை புகழ்வான், வியாதியில் இருக்கிறவன் மருந்தை புகழ்வான், வைத்தியனை புகழ்வான், வேலை சரியானவுடனே குளிர இருக்கிறவனுக்கு கம்பளியை புகழத்தோணும்,
இள வயசில் இருக்கிறவனுக்கு காமசுகம் கொடுக்குறவாழ புகழ தோன்றும். அது எப்படி மாறு வச்சுக்கோங்களேன். அதில் மனிதர்களுடைய புகழ் வார்த்தைகளில் மயங்கிட்டோம்னா ரொம்ப கஷ்டம், சமாதானம் இல்லாமல் போய். துகோபா வந்து இந்த புகழ்ச்சியெல்லாம் கேட்கவே மாட்டார். அடுத்த வாழ பெருமையாக பேசுகிறவரையோ தன் புகழை கேட்க மாட்டார். எல்லாம் பாண்டவங்களுடைய கிருபைன்னு சொல்லிட்டு போயிட்டு. ஆனால் மம்பாஜிக்கு இது முடியாதே, புகழ்ச்சி கேட்டால் தானே நிம்மதியாக தூங்க முடியும் அந்த ஆளால். நான் ஞாபகம் வச்சுக்கோங்க, யாரோ உங்களை புகழறா அப்படின்னா நிஜமாவே அந்த தகுதி நமக்கு இருக்கா அப்படின்னு நீங்கள் உங்களை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பாருங்க. அப்போ அந்த புகழ்ச்சி இல்லை மயங்க மாட்டேன். அதுக்கு மேலே அந்த புகழ்ச்சியில் என்ன இருக்கு? இப்படி போயின்ட்டு இருக்கு நீதி விஷயம். நாளைக்கு பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா. சந்திரபாகதீரே பஜே பாண்டுரங்கா, சந்திரபாகதீரே பஜே பாண்டுரங்கா. நாமதேவஸ்மரணே பஜே பாண்டுரங்கா, நாமதேவஸ்மரணே பஜே பாண்டுரங்கா. ஞானதேவமாவுளி பஜே பாண்டுரங்கா, இந்திரயாணி தீரே பஜே பாண்டுரங்கா. துக்காஹ்ருதய சஞ்சாரி பஜே பாண்டுரங்கா, சத்ரபதி ரூபா பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா, பஜே பாண்டுரங்கா. ஜெய் போல பண்டரிநாத் மகாராஜ் கீ ஜெய். ஜெய் போலோ கைவல்ய சாம்ராஜ்ய சக்கரவர்த்தி சந்த் ஞானேஸ்வர் மகாராஜ் மாவுலி கீ ஜெய். ஜெய் போலோ இந்திரயாணி மாதா கீ ஜெய். ஜெய் போலோ மகா வைஷ்ணவ ஜெகத்குரு சந்துக்காராம் மகாராஜ் கீ ஜெய். ஜெய் போலோ ஸ்வராஜ்ய சிம்ஹாசனாதிபதி சத்ரபதி சிவாஜி மகாராஜ் கீ ஜெய். ராதே கிருஷ்ணா.